மஷ்ரூம் பெப்பர் கீ ரோஸ்ட் சூப்பரா இருக்கும் பிகினர்ஸ் அண்ட் பேச்சலர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபியை காயின் பரோட்டா கூட தான் சாப்பிட போறோம் நல்ல காரசாரமா செம டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் ஒரு பேக்கெட் காளான்னு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு மா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்ல அப்படியே பெசைஞ்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே அலசி எடுத்துக்கோங்க கொஞ்சம் காளானு ஒரு மாதிரி தான் நம்ம தோல் எடுக்கணும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அதனால நம்ம தோல் எடுக்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைச்சு இந்த காளான் கூடவே சேர்த்து தேவையான வேணாலும் உப்பு சேர்த்து அப்படியே கலந்து வச்சுடுங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி மராட்டி மொக்கு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க பொடியாய் அறுக்குன பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து அந்த பச்சை மிளகாய் நல்ல மொறு மொறுன்னு வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சின்னா உங்களுக்கு சாப்பிட்டாலும் காரம் தெரியாது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி உள்ள சேர்த்திருக்கேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல பிரவுன் கலர் வரணும் அப்பதான் கிரேவியுமே நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த காளான் ஃபுல்லா உள்ள சேர்த்துடலாம் அந்த மசாலாவோட உள்ள சேர்த்துக்கோங்க அந்த மசாலா தான் கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் காளான்ல இருந்து நல்ல தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால நீங்க தண்ணி சேர்த்த வேண்டாம் நம்ம ஒரு பேக்கெட் தான் சேர்த்திருந்தோம் அதுக்கே இவ்வளவு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் ட்ரையா வேணும் வந்துட்டோம்னா இன்னும் ஒரு நிமிஷம் வச்சு நல்லா ட்ரையா வதக்கி நான் இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா அந்த ரெசிபி எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ